ஐந்து மாநிலங்களுக்கு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்றும் ஏபிபி கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். இந்தியாவில் கடைசியாக உருவான மாநிலம் தெலுங்கானா. பல ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு உருவான தெலுங்கானாவில் முதல் சட்டப்பேரவைத் தேர்தல் கடந்த 2014 நடத்தப்பட்டது. அப்போதிலிருந்து கடந்த 9 கே சந்திரசேகர ராவின் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சி ஆட்சியில் உள்ளது. இந்நிலையில் தெலுங்கானா சட்டப்பேரவைக்கு 3வது முறையாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தெலுங்கானாவில் ஒரே கட்டமாக நவம்பர் 30 வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதனையடுத்து ஏபிபி செய்தி நிறுவனம் சி ஓட்டருடன் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளின்படி தெலுங்கானா காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் உள்ள 119 தொகுதிகளில் 48 முதல் 60 தொகுதிகள் வரையிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகளில் கூறப்பட்டுள்ளது. அதே போல BRS 43 முதல் 55 தொகுதிகளிலும் பாஜக 5 முதல் 11 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் தேர்தலில் 39% வாக்குகளை காங்கிரஸ் பெறும் என கூறப்படுகிறது. அதே போல BRS 37% வாக்குகளையும் பாஜக 16% வாக்குகளையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே போல சத்தீஸ்கரிலும் காங்கிரசே வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது. பாஜகவின் கோட்டையாக இருந்த சத்தீஸ்கரில் தற்போது காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது. கடந்த 2018 நடைபெற்ற தேர்தலில் 15 பிறகு சத்தீஸ்கரில் ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ். காங்கிரஸ் மூத்த தலைவர் பூபேஷ் பாகல் தற்போது முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இச்சூழலில் சத்தீஸ்கர் சட்டப்பேரவைக்கு இன்று தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சத்தீஸ்கரில் 2 தேர்தல் நடைபெற உள்ளது. நவம்பர் 7 முதல் கட்ட வாக்குப்பதிவும் 17 இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற உள்ளது. இதனையடுத்து ஏபிபி செய்தி நிறுவனம் சி ஓட்டருடன் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளின்படி சத்தீஸ்கரில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை தக்க வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் உள்ள 90 தொகுதிகளில் 45 முதல் 51 தொகுதிகள் வரையில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகளில் கூறப்பட்டுள்ளது. அதே போல பிரதான எதிர்கட்சியான பாஜக 39 முதல் 45 தொகுதிகளை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது. மற்றவர்கள் 2 இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சராக யார் வேண்டும் என கேட்கப்பட்ட கேள்விக்கு காங்கிரஸ் கட்சியின் பூபேஷ் பாகல் முதலமைச்சராக தொடர வேண்டும் என பெரும்பான்மையான மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2018 நடந்த சட்டப்பேரவை தேர்தலை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் பாஜகவே பெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த சூழலில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் மக்களவை தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.